வங்கக்கடலில் உருவான லைலா புயலால் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக சூறாவளியுடன் மழை பெய்துள்ளது. வழக்கத்திற்கு மாறாக கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. கத்திரி வெயில் காலத்தில் இந்த மழை ஆறுதலாக இருப்பதாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். இன்னைக்கு பெய்யற மாதிரி மழை இருந்ததுன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இடமும் நல்லா கூல் இதாகும், தண்ணியும் நல்ல வசதியாக இருக்கும். நான் வந்து இந்த மழை வந்து ரெண்டு நாள் வெயிலுக்கு முன்னாடி இப்போ இந்த சென்னைக்கு வந்து இது ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. இன்னும் ரெண்டு மூணு நாள் நீடிச்சதான் சென்னை வாசிக்கு நல்லா இருக்கும். அது இந்த பலத்த மழையால் தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகள் தண்ணீர் சூழ்ந்து தத்தளித்தன. சூறாவளி காற்றால் பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சென்னையில் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தண்டவாளங்கள் மழைநீரில் மூழ்கியதால் சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. நேற்றிலிருந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால லேட்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. தொடர்ந்து மழை பெய்யறதுனால பயணிகள் கொஞ்சம் சிரமமா இருக்கு. நாங்கள் மதுரை போறதுக்காக ட்ரெயினுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா என்ன ட்ரெயினும் வரல. இங்கே ரெயின் வாட்டர் வேற ரொம்ப ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு, ஒரு வசதியும் இல்லை. ஷெட்டெல்லாம் ஓட்டையாகி ரொம்ப ரெயின் எங்க மேல படுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதே போல அங்கிருந்து வர வேண்டிய ரயில்களும் தாமதமாக வந்தன. இதனால் பயணிகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. இதேபோல செந்தலிலிருந்து கும்மிடிப்பூண்டி, சூலூர்பேட்டை, அரக்கோணம், பெரம்பூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளுக்கு இயக்கப்படும் மின்சார ரயில்களும் சிக்னல் கோளாறுகளால் தாமதமாக இயக்கப்பட்டன. எதிர்மார்க்கத்தில் வந்த ரயில்களும் பல மணி நேரம் தாமதமாக வந்ததால் பயணிகள் அவதிப்பட்டனர். ட்ரெயின் லேட்டுக்கு தண்டவாளத்துல நிறைய தண்ணீர் காரணம்ன்றாங்க, சரியான சிக்னல் கிடைக்கலன்றாங்க காரணம். இதனிடையே லைலா புயலால் தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் ஆந்திராவின் கடற்கரை ஓரங்களிலும் 24 மணி நேரத்திற்கு சூறாவளி காற்றுடன் மழை நீடிக்கும் என்றும், மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. லைலா புயலானது கரையை கடக்கும் பொழுது 115 முதல் 125 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு கடற்கரை மாவட்டம், ஆந்திர கடற்கரை மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கடல் கொந்தளிப்பாக இருக்கும், மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அக்னி வெயிலில் லைலா புயலால் தமிழகத்தின் வடகடலோர பகுதிகள் குளிர்ச்சி அடைந்தன.